ஜோதிட ரகசியம் சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். நான் சென்னையிலிருந்து சிவமகா தேவையர் பேசுகிறேன். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், உங்களுக்கு வந்து இப்போ வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து குலதெய்வத்தை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அதேமாதிரி வந்து இப்போ குடும்ப தெய்வம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இஷ்ட தெய்வம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை வணங்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல விதமான ஒரு முன்னேற்றங்களை வந்து கொடுக்கும் அப்படின்றத வந்து சொல்லலாம். இப்போ குலதெய்வம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, உங்களுடைய குலத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சேர்ந்து வழிபடக்கூடியது. குடும்ப தெய்வம் அப்படின்றது அதுவும் பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து வழிபடுறது. ஆனால் இஷ்ட தெய்வம் அப்படின்றது வந்து அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அந்த தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த தனிப்பட்ட விருப்பத்தினுடைய ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குது, உங்களுக்கு வந்து அம்பாள் பிடிச்சிருக்கலாம், அதேமாதிரி வந்து விநாயகர் பிடிச்சிருக்கலாம், இல்லை ஒன்றா சிவன் பிடிச்சிருக்கலாம், என்ன பிடிக்குது அப்படின்றது வந்து ஒரு தனிப்பட்ட விருப்பம். அப்போது உங்களுடைய விருப்பப்பட்ட சாமியை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது வேலை ஆகணுன்னா மட்டும் அவங்கள வணங்காமல் நித்தியப்படி நீங்கள் குளிச்சுட்டு தினமும் வந்து அதிகாலையில் வந்து அதிகாலையிலையோ நீங்கள் எப்போ எழுந்திருக்கிறீங்களோ அப்போ வந்துட்டேனாக்கா, எப்போவுமே நீங்கள் வந்து அந்த சாமியை நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் கூடவே இருக்கும். ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா மட்டும் அந்த டைமில் மட்டும் எனக்கு இஷ்ட தெய்வத்தை வந்து வேண்டிப்பேன் அப்படின்னு நினைக்காம, உங்களுக்கு வந்து எந்த காரியங்கள் ஆகணுன்னாலும் எந்த நேரத்துலையும் உங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய மொபைலில் ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டேனாக்கா, வீட்டை விட்டு நீங்கள் வந்து வெளியில் போகும்போது வந்துட்டு அவங்கள நினச்சிட்டு போங்க. அதேமாதிரி நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது வந்துட்டு அவங்கள நினச்சிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்னவோ அந்த தெய்வத்தை ஒரு ஃபோட்டோவில் ஃப்ரேம் பண்ணி அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, வந்து வீட்டில் வச்சு அதை மட்டும் நீங்கள் வந்து வணங்குங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நமக்கு வந்து குலதெய்வம் அப்படின்றது பொதுவானது, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதா அப்படின்றது வந்து தெரியாது. குடும்ப தெய்வம் அப்படின்றதும் பொதுவானது, ஆனால் உங்களோட இஷ்ட தெய்வம் அப்படின்றது வந்து உங்களுக்கு மட்டுமே செய்யக்கூடாது, உங்களுக்காக மட்டுமே இருக்கக்கூடியது. அப்போ இந்த இஷ்ட தெய்வத்தை நாம் வந்து என்னென்னாக்கா மனசில் வந்து வச்சும் வழிபடலாம். அதே மாதிரி வந்து பல பேர் முன்னாடி வந்து உங்கள் வீட்டில் வச்சு கூட நீங்கள் வந்து வழிபடலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தை மற்றவங்களுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து அது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னா அது வந்து எதனா கட்டுக்கிட்டு போட்டுருவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு பயம் இருக்கும். இருந்தாலும் இது வந்து என்னென்னா, உங்களுடைய மனசுலையே வந்து நான் அந்த தெய்வத்திற்கு வந்து ஒரு கோவிலை கட்டி அந்த தெய்வத்தை வந்து நித்தியமும் நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வந்து ஒரு படமாக வச்சு வீட்டில் பூஜை அறையில் வச்சு அப்படி பூஜை பண்ணிட்டு வர்றதும் நல்லது தான். ஆக மொத்தத்தில் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வந்து நித்தியப்படி வணங்கிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை வந்து கொடுக்கும் அப்படின்றத வந்து சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.